தீதினை அகற்றி திருவாக்கும் திருமந்திரம் திருநீலகண்டம் திரு ஞானசம்பந்தர் அருளி செய்தது. வணக்கம் நேயர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது 63 நாயன்மார்கள் வரிசையில் ஒருவரான நரசிங்க முனையரையர். நம்பி ஆரோரனை வளர்த்த பெருமைக்கு உரியவர். இவர் தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடையே உள்ள திருமுனைப்பாடி என்ற ஊரில் குறுநில மன்னர். குலம் குறுநில மன்னர் முனையரையர் என்ற குறுநில மன்னர் குலம் புரட்டாசி சதயம் அவதாரம் திருநாவலூர் முக்தியும் திருநாவலூர். பாரிவள்ளல் பிள்ளைகள் அங்கவை சங்கவை இருவருக்கும் தெய்வீகன் என்பவரை மனமுடித்து வைத்தார் ஔவையார். அந்த தெய்வீகன் வழித்தோதலே நரசிங்க முனையரையர் என்று சொல்லப்படுகிறது. அதுவுமே பெருமைக்குரிய விஷயம்தான். இவர் சிவபெருமான் மீது பேரன்பு கொண்டவர். சிவ ஆலயங்களில் சிவ ஆகம முறைப்படி திருவிழாக்கள் எல்லாம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை கண்ணும் கருத்துமாக பார்த்து செயல்படுவார். சிவ செல்வங்களை பெருக்கி பாதுகாத்து திருப்பணிகள் யாவும் நல்ல முறையில் செய்வார். அதே போல் திருவெண்ணீர் அணிந்த அடியார்களையும் மதித்து பேரன்பு கொண்டு பெருமைப்படுத்துவார். அடியார்கள் எத்தகையவராய் இருந்தாலும் குறைகளை காணக்கூடாது. திருவெண்ணீர் அணிந்த அடியார்கள் எத்தகையவராக இருந்தாலும் குறை காணக்கூடாது என்பது இவரின் கருத்து. திருவாதிரை திருநாள் அன்று வீட்டில் ஒரு திருவிழா கொண்டாடுகிறார். அடியார்கள் அனைவருக்கும் இன் அமுது அளித்து பரிசு பொருள் 100 பொன் கொடுத்து வழி அனுப்புகிறார். மேலும் அடியார் வேண்டுவன யாவும் கொடுத்து அனுப்புவார். அதில் ஒரு கெட்டவன் மற்றவரால் வெறுத்து ஒதுக்கும்படியான நல் ஒழுக்கமில்லாதவன் திருவெண்ணீர் அணிந்து வந்தான். அவனை கண்டவுடன் அடியார்கள் எல்லாம் ஒதுங்கினர். ஆனால் நரசிங்க முனையரையரோ அவனை எதிர்கொண்டு வரவேற்று பாதம் பணிந்து அவருக்கு இன்னமுது அளித்து மற்றவர்களுக்கு 100 பொன் கொடுத்தால் இவருக்கு 200 பொன் கொடுத்து வழி அனுப்பினார். இப்படி அடியார்கள் குறைகளை காணாமல் போற்றியதனால் மேன்மை பொருந்திய நரசிங்கர் என்று பெயர் வாங்கியுள்ளார். திருநாவலூரில் வீதியில் தேர் உருட்டி விளையாடி கொண்டு இருந்த நம்பி ஆரோரானை பார்த்து ஆசை கொண்டு அக்குழந்தையை அள்ளி எடுத்துக்கொண்டு சடையனாரிடம் போய் சடையனார் இவருக்கு நண்பர் போய் உன் குழந்தையை நான் வளர்க்க ஆசைப்படுகிறேன் எனக்கு கொடு என்று கேட்டு சடையனார் தத்து கொடுத்து விட்டார். குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தார். இளவரசனுக்கு உரிய தகுதியில் நல்ல முறையில் வளர்த்தார். திருமண பருவம் வந்தது. திருமணமும்
நடைபெற இருந்தது. அந்த நேரம் இறைவன் வந்து தடுத்து கொண்டார். சுந்தரமூர்த்தியை வளர்த்ததனாலும் சிவபெருமான் மீது பேரன்பு கொண்டதாலும் இவர் எளிதில் இறைவன் பாதம் அடைந்து பேரின்ப வீடு பெற்றார். இவர் இறைவனிடம் வேண்டுவது என்ன என்றால், திருவெந்நீர் அணிந்த அடியவர்கள் எத்தகைய கெட்டவராக இருந்தாலும் அவர்கள் பாவக்குழியில் தள்ளாமல் அவர்களும் உய்யும் பொருட்டு வழிவகை செய்ய வேண்டும் என்று இறைவனாரை வேண்டி கேட்டுக்கொள்கிறார். திருத்தொண்ட தொகையில் மெய்யடியான் நரசிங்க முனையர் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுகிறது. நன்றி நேயர்களே. தெரிந்து செய்தாலும் தெரியாமல் தொட்டாலும் தீ சுடும். அதைப்போல் தெரிந்து அர்த்தம் தெரிந்து சொன்னாலும் அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும் மந்திரங்கள் பலன் கொடுத்தே ஆகும். நன்றி நேயர்களே.